ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு ஏற்ற கத்தரிக்காய் கிரேவி எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பட்டை, புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 1 பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கிறதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுதேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 துண்டு சிக்கன் போட்டுக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பரவுத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் நான் சாம்பார் சக்தி சாம்பார் பொடி தான் போடுதேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காய்க்கு கீழே கொஞ்சம் தண்ணி வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய்க்கு கீழே தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோம். கொதித்ததுக்கப்புறம் 2 துண்டு மாங்காய் போடுவோம். மாங்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கத்தரிக்காய் வந்ததுக்கப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வேக 2 விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை நல்லா காய் வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 உருளைக்கிழங்கையும் போடுதேன். போட்டு நல்லா கிண்டி 1 நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் தேங்காய் ஊற்றுவேன். தேங்காய் வேணால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் ஊற்றி அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கடைசியாக 1 தாளிப்பு தாளிச்சிடுவோம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கடைசியில் தாளித்து அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லியலை தூணோம்னா அழகான பிரியாணிக்கு கத்தரிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இது பிரியாணியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிரியாணி பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லூர் நிஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.